கிளச்சமேதோடு ஆக்சிடம் ஏதாவது வருவோம். வெல்கம் பேக் டு ஆர் ஊர்சுத்திக்கப்பல் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து நான் எப்படி பைக் ஓட்ட கற்றுக்கிட்டேன், எப்படி மாமா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, நான் எப்படி அதை பிக்கப் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறத பார்க்க போறீங்க. ஹேவ் ஃபன், வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கேர்ள்ஸுக்கு இந்த மாதிரி கேர் பைக் ஓட்டணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். எங்கேந்து வந்துச்சு அந்த வெறினே தெரியல. பொண்ணு இது செய்யலாம்னு 5 இருக்கு, இது செய்யக்கூடாதுன்னு 50 இருக்கு. எல்லாருக்கும் பிடிச்ச அந்த 5 நம்ம செய்யலாம், ஆனா நமக்கு பிடிச்ச அந்த 50 நம்ம செய்யக்கூடாது. எனக்கு ஒரு 35-40 தாண்டல இருந்தாலுமே என்னமோ வேற லெவல்ல அப்படியே ஃப்ளைட் ஓட்ற ரேஞ்சுக்கு ஃபீல் ஆனுச்சுங்க உள்ள எனக்கு. அப்புறம் எனக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சுங்க, நிறுத்தினாலும் நான் தாங்க ஓட்டுறது பைக்க. ஓடுறியா? அதிகமா எனக்கு இந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் தாங்க. ரெண்டுத்தையுமே இந்த ஆக்சிலேட்டரையும் கிளச்சையும் சமமா விடணும் அப்படின்னு சொல்றாங்க, எனக்கு அது மட்டும் வரவே மாட்டேன்ட்டுங்க கடைசி வரையுமே. என்னால முடியும் செய் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண பாருங்க. கிளம்பிடுச்சு வண்டி. மாஸ் பண்றா, செம்மையா ஓட்டுறா அப்படின்னு சொல்லி இவங்க வேற என்கரேஜ்மெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. இருந்தாலுங்க எனக்கு வந்து பெர்ஃபெக்டா ஓட்ட தெரியல. ஆனா ஸ்டார்டிங் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கத்துக்கிறேன் அப்படிங்கறதுனால ஓரளவு நான் ஓட்டிட்டேங்க. சூப்பரா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. எல்லா கேர்ள்ஸுக்குமே வந்து வண்டி ஓட்டணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசையா இருக்கும். ரொம்ப வருஷமாவே கேர்ள்ஸுக்கு இந்த மாதிரி கேர் பைக் ஓட்டணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். ஏன் ஆசை இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. ஓரளவு ஓட்டுனேன், இருந்தாலும் எனக்கு வந்து பயமா இருக்கு. அது எப்படி ஸ்லோ பண்ணணும்னு தெரியல. ஸ்லோ பண்ணும் போது கேர் பிடிச்சி பிரேக் போடணுமா அதெல்லாம் எனக்கு தெரியல. டக்கு டக்குன்னு விட்டுறேன்னா அதனால செம்மையா திட்டு விழுது. ஆக்சுவலி திட்டம்லாம் இல்லை, சாதாரணமாக தான் சொன்னாங்க. ஓட்ட கத்துக்கிட்டேன். ஃபுட்டேஜ் வந்து நான் ஆட் பண்றேன். நான் ஓட்டுற அந்த கிளிப்பிங்ஸ்லாம் நான் தான் ஓட்டுறேன். என்ன நம்பி என்னையே ஓட்ட சொல்லிட்டாங்க. எங்கேந்து வந்துச்சு அந்த வெறினே தெரியல. எந்த மிஸ்டேக்கும் பண்ணாம எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி சூப்பரா பைக் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேங்க. Thank you.
ஒரு பொண்ணு எது செய்யலாம்னு 5 இருக்கு, எது செய்யக்கூடாதுன்னு 50 இருக்கு. எல்லாருக்கும் பிடிச்ச அந்த 5 நம்ம செய்யலாம், ஆனா நமக்கு பிடிச்ச அந்த 50 நம்ம செய்யக்கூடாது. நம்ம எல்லாத்துக்கும் பதிலா இருக்கிறதுனால அவங்க கேள்வியா இருக்காங்க. நாம கேள்வியா இருந்தோம்னா யாருக்கிட்டையும் பதில் இல்லை. உண்மையா சொல்றேன், தெரியலங்க, திணறுவாங்கல்ல, கத்து கொடுத்து அப்படியே புரிஞ்சுக்கிற அப்படியே எல்லாத்தையுமே. வா மச்சான், வா மச்சான், எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்ன இப்படி பாத்து. ஒரு கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, அதுதான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஐயோ வரவா, பிக்கப் பண்ணவே இல்லைங்க. வரும்போது சொல்லியிருந்தேன் ஒரு குளத்துல வந்து தாமரை இருந்துச்சு அது பறிச்சு கொடு அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதை தான் பறிக்க போறாங்க போலங்க. குட்டிமா பைக் ஓட்டுறப்ப எல்லா போக்கில் வந்து தூரல் கொஞ்சம் தூருமே நச்சமா.